ஸோ ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ நம்ம சேனலில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரைம் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி 16 எபிசோட் முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம 17th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னத்த எபிசோடில் பார்க்கதாங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோடு ஏன் நடக்குது, எப்போ நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளியராக புரியும். இப்போதைக்கு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சைலஸும் 3 மெக் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டிசெப்டிக்கான வந்து தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த காடை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்குங்க அந்த இடத்துல யார் இருந்திருப்பாங்க சொல்லிட்டு. நம்ம ஐராக் நீட் தான் ஆக்சுவலாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம மெக் வராங்க. பட் ஆனால் நம்ம ஐராக் நைட் மெக் எல்லாத்தையுமே பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம ஐராக் நைட் வந்துட்டு பயமுறுத்துறாங்க. பிரேக் டவுனுக்கு நீ பண்ணதுக்கு உன்னை வந்து நான் போட்டு தள்ளணும், பட் இருந்தாலும் உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு ஜாக் டார்பியும் அதே சமயம் ஆர்சியும் வேணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக மெக் வந்துட்டு ஜாக்கையும் ஆர்சியும் தூக்குவாங்க தானே. ஸோ இப்போ நேராக ஜாக்கும் ஆர்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜாக் வந்துட்டு ஆர்சியோட நேராக வீட்டுக்கு வந்து சேர. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த ஷெட்டை திறக்கும் போது அவங்க அம்மா நிற்கிறது மட்டும் இல்லாமல் நீ சரியாக வேலைக்கு போகிறதில்ல அண்ட் ஸ்கூலுக்கு சரியாக போகிறதில்ல அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சு. ஸோ இதனால் என்ன காரணம், இந்த பைக் எடுத்து ரேஸ் ஓட்டிட்டு சொல்லி பயங்கரமா திட்டிடுவாங்க. ஒருவேளை பையன் வந்துட்டு படிக்காம ஊதரையா சுத்திட்டு இருக்கணும் சொல்லி நினைச்சு அப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் பையன் வேற வழி இல்லாம எதுக்குமே பேசாம பேசாம போயிட்டு அவன் ரூமுக்கு போயிடறான். பட் இருந்தாலும் மறுநாள் வந்துட்டு சாயங்காலம் அவனோட பர்கர் ஷாப்ல இருந்து வெளியில வரும்போது அவங்க அம்மா கூப்பிடறது மட்டும் இல்லாம, ஆமா நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்து டின்னர் செய்யறக்காக சோ சீக்கிரமா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அண்ட் அவங்க அம்மா வர இவன் சைக்கிள் தான் இனிமேல் போகணும் சொல்லியிருப்பாங்க. அதனால சைக்கிள் தான் இவர் வந்திருப்பாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல பைக் இல்லாத காரணத்தினால பைக்கும் எடுத்துட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி சந்தேகமா இருக்கும். என்னன்னு பார்த்தா ஆர்சியும் பப்பிள் பியும் வேற இடத்துல சண்டை போட்டுருப்பாங்க. சோ வீட்டுக்கு வரும்போது கேரேஜ் திறக்கும் போது சைக்கிள் எடுத்துருக்காக பார்க்கும்போது அந்த இடத்துல பைக்ல அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம பையன் ஆர்சி கான்டாக்ட் பண்றான். பட் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சண்டையில் இருக்காங்க. பட் இருந்தாலும் எப்படியோ கிரவுண்ட் பேஜ் ஓபன் பண்ணி கரெக்டாக வர நேரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆர்சி அந்த இடத்துல வரது மட்டும் இல்லாமல் ஸோ பைக்கை பார்த்தோன்னா ஓகே அவன் பைக்கில் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் அவங்க அம்மாட்ட வந்துட்டு இதுக்கு மேலே மறைக்க வேணாம்னு சொல்லிட்டு இது வந்துட்டு சாதாரண வண்டி இல்லை, இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ரோபோட்டாக மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றது மட்டும் இல்லாமல் ஆர்சி மாறுன்னு சொல்லும்போது ஆர்சி மாறாது. இதனால் அவங்க அம்மா வந்துட்டு என்னடா சயின்ஸ் ஃபிக்ஷன் கிளப்ல இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு அப்படியே பேசாமல் போயிறாங்க. பட் இருந்தாலும் ஜாக் கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து இதுக்கடையில சைலஸ் என்ன பண்றாருன்னா அவரோட அதாவது நம்ம டிசெப்டிகான்ஷிப்போட பிளாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி அதுல இருக்கிற கேமரா மூலியமா அதுல சில இமேஜஸ் வரது மட்டும் இல்லாமல் ஸோ ஜாக்கோட இமேஜ் அதுல இருக்கு. ஸோ அதை வச்சு ஜாக்கோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜாக்கோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருக்கிற பட்சத்துக்கு ஸோ மெக்கோட வெஹிக்கல் வந்துட்டு நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல வரது மட்டும் இல்லாமல் நேரம் நம்ம ஜாக்கோட அம்மாவை தூக்கிடுறாங்க. இதுக்கடையில் நைட் வந்துட்டு ஜாக் வந்துட்டு தன்னோட சைக்கிள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆர்சி இருக்காங்க, பட் ஆனால் அம்மா இல்லை. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு பேக்கேஜ் வெயிட் பண்ணிருக்கு. ஸோ அந்த பேக்கேஜ் திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளார ஒரு கம்யூனிகேட்டர் இருக்கு. ஸோ மெக்கோட கம்யூனிகேட்டர். ஸோ அதில் சைலஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்கள் அம்மா நாங்கள் தூக்கி வச்சிருக்கோம், நீயும் ஆர்சியும் ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு வச்சுக்கவேன், உங்கள் அம்மாவை பொறுத்துலிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. ஸோ ஆர்சி வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அதாவது ஆட்டோபர்ஸ் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அட்டம் பண்ணும்போது அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தலைவலி வருது. என்னன்னு பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கியூட் இருக்காமல் அது வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டோபாட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலே அவங்களோட பிரெயினை வந்துட்டு ஸ்கிராம்பிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பாசிபிள் இது எல்லாத்தையுமே பிரேக் டவுனோட அந்த சின்ன இன்ஃபர்மேஷன் வச்சு அவருக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை வச்சு இவர் உருவாக்கியிருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த கம்யூனிகேட்டரில் மேப் வச்சு நேராக மெக்கோட டெம்பரரி ஃபெசிலிட்டிக்கு வந்துட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா சைலஸும் நிறையா மெக்கோட அடியாட்கள்லாம் இருக்காங்க தான். பட் இருந்தாலும் ஜாக்கோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிற பட்சத்துக்கு ஐராக் நீட் அந்த இடத்துல பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஸோ ஐராக் நீட் வந்து ஆர்சியை பிடிச்சிடறாங்க. ஸோ அப்படி பிடிச்சிருக்கிற பட்சத்துக்கு நேராக நம்ம டிசெப்டிக்கானது சொல்லுது, இந்த மாதிரி உங்கள் அம்மாவை நீ காப்பாற்றணும்னா கரெக்டாக நைட்டு 12 மணிக்குள்ளே காப்பாற்றணும், இல்லைன்னு வச்சுக்குவேன் உங்கள் அம்மா வந்துட்டு கீழே தள்ளி விட்டு சாகடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுது. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு உச்சியில் வெப்பில் வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்குதுங்க. ஸோ அங்கே போய் நம்ம பையன் காப்பாற்றணும். பட் இருந்தாலும் பையன் வந்துட்டு ஒரு பக்கம் ஓடி போய் காப்பாற்றலாம் சொல்லி போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு சைலஸ் கிட்ட இருந்து அழுதுட்டு தான் போவான், இந்த மாதிரி தயவு செஞ்சு என்ன விட்டுருக்கேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு. இதை ஏன் நான் சொல்கிறேன் இப்போ தெரியாது, பட் ஆனால் கடைசியில் தெரியும். அப்படி அழுது அப்படியே நைஸாக வந்துட்டு அவன் போகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஆர்சியை பிடிச்சி வச்சுட்டு நம்ம பிரேக் டவுனுக்கு என்ன பண்ணாலும் அதே ஆர்சிக்கு பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் சைலஸ்க்கு இதில் ஒரு டவுட், எனக்கு என்னமோ இவ டபுள் கிராஸ் பண்ணிடுறாலோ ஐராக் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கிற பட்சத்துக்கு ஜாக் வந்து அப்படியே ஃபேக்டரிக்குள்ளே ஓடி போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ஜூனை போய் பார்த்துடுறாங்க. அம்மா பக்கத்தில் போயிடுறாரு. பட் இருந்தாலும் 12 மணிக்குள்ளே உங்கள் அம்மாவை நான் காப்பாற்றணும்னு சொன்னேன், ஆனால் நீ வந்து உங்கள் அம்மா பக்கத்தில் தான் வந்திருக்க, அதனால் உங்கள் அம்மாவை போட்டு தள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஜாக்கை வந்துட்டு வெப் வச்சு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க குடும்பத்தையே செதைக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கிற பட்சத்துக்கு மெக்கோட சர்ஜியன்ஸ் இதுக்கிடையில் ஆர்சியை வந்துட்டு அறுக்கலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஆர்சி அங்கிருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நேராக போட்டு ஐராக் நீட்டுக்கும் அண்ட் ஆர்சிக்கும் ஃபைட்டுங்க. ஸோ அவங்க சண்டை போட்டுருக்க பட்சத்துக்கு ஒரு கட்டத்தில் ஐராக் நீட் கீழே விழுகிறது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ஜாக்கும் ஆர்சி சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலேருந்து ஒரு லிவரை ஆன் பண்ணி ஸோ அதுலேருந்து கான்கிரீட்டை வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம ஐராக் நீட் மேலே வந்துட்டு போட்டுடுறாங்க. ஸோ கான்கிரீட்டில் வந்துட்டு ஐராக் நீட் முழுக்க முழுக்க மூழ்கிறதுனால ஸோ ஐராக் நீட் அப்படியே வந்துட்டு ஸ்டாச்சு மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அப்படியே ஃப்ரோஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஆர்சி போயிட்டு நேராக ஜூனை காப்பாற்றலான்னு போக. பட் இருந்தாலும் அந்த கான்கிரீட் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, ஏன்னா டக்குன்னு ஆன கான்கிரீட் தானே, அதனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஈஸியாக உடச்சிட்டு நம்ம ஐராக் நீட் வெளியில் வரது மட்டும் இல்லாமல் ஆனால் அந்த சமயத்தில் செமட்டிஸ்டாக யார் வராங்கன்னா நம்ம ஏஜென்ட் ஃபவுலர் வந்துடுறாரு. ஸோ ஏஜென்ட் ஃபவுலர் வரது மட்டும் இல்லாமல் நம்ம ஐராக் நீட்டை தாக்கிட்டு இருப்பாரு. ஸோ எப்போ வந்துட்டு ஃபவுலரை கூப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற பட்சத்து தான்
வந்து நம்ம சைலஸ்க்கு ஞாபகம் வருது என்னன்னா இவன் வந்து கட்டிப்பிடிச்சு நம்மளை அழுதானே. ஸோ அந்த கேப்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரேடியோ அந்த பையன் திருடிட்டு போனோம்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. ஸோ ஜாக் வந்துட்டு நைஸா திருடிட்டு தாங்க போயிருக்காரு. ஸோ இதனாலதான் அந்த சீனை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் நம்ம ஃபவுலரோட அந்த ஒரு ஹெலிகாப்டரை வந்துட்டு ஸ்கேன் பண்றது மட்டும் இல்லாம ஸோ அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் மோடு அந்த வெஹிக்கல் மோடுக்கு வந்துட்டு நம்ம ஐராக்னேட் மாறி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ ஐராக்னேட் இப்படி பண்றதை சைலஸ் பார்க்கும்போது தெரிய வருது, ஓ இப்படிதான் அவங்க வெஹிக்கலா மாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை தொடர்ந்து சைலஸ்மே அங்கிருந்து வெக்கேட் பண்ணிக்கிறாரு. ஸோ இருந்த ஆபத்து தான ஏஜென்ட் ஃபவுலர் கிட்ட மாட்டிக்குவாங்கல்ல, அதனால அவங்க தப்பிச்சிடறாங்க. பட் ஆனால் இதுக்கடையில் ஃபவுலர் நேரம் வந்துட்டு ஜூன் கிட்ட தான் யாரு அண்ட் ஜாக் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றது மட்டும் இல்லாமல் ஜாக் வந்துட்டு ஆர்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆர்சிக்கு வந்துட்டு நம்ம ஜூன் அதான் நம்ம அம்மா வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து மறுநாள் ஆட்டோபாட் பேஸுக்கு ஆர்சி கூட ஜாக் மட்டும் இல்லாமல் ஜாக்கோட அம்மாவான ஜூனுமே சேர்ந்து போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு எல்லா ஆட்டோபாட்ஸையும் பார்க்க. ஸோ அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் ஸோ மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் பிஜிஎம்மோட அந்த எபிசோடு முடியுது. ஸோ நல்லா இருக்குங்க அந்த பிஜிஎம். ஈவன் டைட்டில் கார்டு போகிற பிஜிஎம் வரும், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சஜஷன் தான் சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோவில் பார்க்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்டோட தமிழ் ஷார்ட்டஸ் ஒன்னே சென்டர். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.